ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோலா எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம சீசி கார்லிக் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சின்ன பூண்டாக இருந்தால் 12, பெரிய பூண்டாக இருந்தால் 6 பூண்டு பந்து எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. நான் சால்டட் பட்டர் எடுத்துருக்கேன். அன்சால்டட் பட்டர் தான் உங்ககிட்ட இருந்ததுன்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பட்டரில் 2 டீஸ்பூன் அரைச்சி வச்சுருக்க பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1.5 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா காஞ்ச மிளகாவை மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க, அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே அப்படியே தூவிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேஸ்ட் மாதிரி. பூண்டு ஃப்ளேவர் தான் தெரியணும், கொஞ்சம் அதிகமாக போனாலும் காரமாக இருக்கும். ஸோ பூண்டு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ டோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஏதாவது ஃப்ரை பேன் இல்லை தோசைக்கல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட்டை எடுத்துட்டு ஒரு சைடு அப்ளை பண்ணிவிட்டு அதை தோசை தவாவில் வச்சுருங்க. அந்த பக்கம் டோஸ்ட் ஆகட்டும். அந்த மாதிரி ரெண்டு ப்ரெட்டில் ஒரு சைடு மட்டும் நான் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சைட் டோஸ்ட் ஆகிட்டு இருக்கும் போதே இன்னொரு சைட்லேயும் நான் கொஞ்சமாக கார்லிக் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் டோஸ்ட் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம இன்னொரு பக்கம் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் போதும் ப்ரெட் டோஸ்ட் ஆகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் இருந்தாலே அது டோஸ்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டஃபிங்க்கு சீஸ் ஆட் பண்ணலாம். நான் மொசரல்லா கிரேட்டட் சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிரேட்டட் மொசரல்லா கிடைக்கலன்னா சீஸ் கியூப்ஸ் இருந்தாலும் ஓகே, கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சீஸ் ஷீட் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு சீஸ் பிடிக்கலை வேண்டானாலும் சும்மா கூட கார்லிக் பிரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்படி பண்ணுறதுனால ப்ரெட்டோட ரெண்டு சைடும் டோஸ்ட் ஆகிருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போடுறதுனால உள்ளே இருக்க சீஸும் மெல்ட் ஆகிடும். ஒரு 2-3 தடவை திருப்பி போட்டால் போதும், அவ்வளோதான். ஈஸி கார்லிக் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி பார்த்துடலாமா? வாவ், சீஸ் ரொம்ப நல்லா மெல்ட் ஆகிருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லாருக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹோலா எக்ஸ்ப்ளோரர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.